ஹாய் மக்களே, இன்னைக்கு என்னோட இன்டர்வியூ செஷன்ல யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபோர் சாரி அப்படிங்கிற படத்துடைய டீம்ல இருந்து கார்த்திக் அண்ட் சஹானா இருக்காங்க. அவங்க கிட்ட இந்த படம் பத்தியும் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு பேரும் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஃபோர் சாரி இந்த படத்துக்குள்ள நீங்க எப்படி ரெண்டு பேரும் வந்தீங்க அதை சொல்லுங்க. இல்லை, சக்திவேல் சார், டைரக்டர் சார் வந்து நல்லாவே ரொம்ப க்ளோஸ் எனக்கு. ஸோ நிறைய வாட்டி அவர் வந்து ஸ்கிரிப்டை ரெடி பண்ணும்போதெல்லாம் வந்து எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருக்கேன், இது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படி சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மூவிக்கு மட்டும் எனக்கு எதுவுமே சொல்லலை முன்னாடி ஸ்கிரிப்ட் எதுவுமே. திடீர்னு கால் பண்ணி ஷூட் இருக்கு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னார். ஓகே சார், பண்ணுறேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிட்டேன். ஏன்னா சார் பற்றி வந்து எனக்கு தெரியும், அவர் வந்து எனக்கு பெஸ்ட்டு தான் கொடுப்பார். ஸோ அதே மாதிரி வந்து ஒரு பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்காரு நிஜமாவே. அதுக்கப்புறமா அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியும் பஸ்ஸில் சீக்வன்ஸ் ஃபுல்லாக எனக்கும் ஜான் விஜய் சாருக்கும். ஸோ என்னோடது வந்து இந்த எங்கேயும் எப்போதும் அப்புறமா ஒரு லாங் டைம் வந்து பஸ் ட்ராவல் மாதிரி இருக்கிற வந்து சீன் வந்து இதில் மூவியில் இருக்கும். ஸோ சூப்பராக வந்திருக்கு எல்லா சீன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் ரொம்பவும் த்ரில்லாகவும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் நெக்ஸ்ட் என்ன நடக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். நீங்கள் எனக்கு பார்த்திங்கன்னா நான் இந்த கதை ரெடி பண்ணதுலேருந்தே நான் சார் கூட தான் இருக்கேன். ஸோ வந்து ஆப்வியஸ்லி பார்த்திங்கன்னா இந்த கதை ரெடி பண்ணி இந்த ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் அதுக்கப்புறம் ஷூட்டிங் போஸ்ட் ப்ரொடக்ஷன் எல்லாத்துலேயுமே நான் இருந்தனால எனக்கு ஒன்றும் இதாக எனக்கு ஆக்சுவலி இது டெவலப் ஆகிறத வந்து என் கண்ணால் பார்க்க முடிஞ்சுது. அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. மீன்வைல் பார்த்திங்கன்னா இந்த கதையிலே பார்த்திங்கன்னா நாலு விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானர்ஸில் இருக்கும். அட் த சேம் டைம் அதோடய கிராஃபே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் அதுவே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்தது. டெஃபினட்டாக வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து என்னோடய போர்ஷனில் வந்து ஒரு நல்ல ஒரு சஃபஸ்டிகேட்டடான ஒரு என்கேஜ்மெண்ட் போர்ஷன் ஷூட் பண்ணியிருக்கோம். அதில் வந்து ரொம்பவே ரொம்ப ஸ்டைலிஷான மேக்கிங் இருந்தது. அட் த சேம் டைம் காளி வெங்கன் சார் ரித்விகா அவங்களோட போர்ஷன் வந்து ஒரு தள்ளுவண்டி கடையில் நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே ராவான ஒரு நல்ல ஒரு கான்ட்ராஸ்டான சில விஷயங்கள் வந்து இந்த ஒரே படத்தில் வந்து நடந்தது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம் தான் நான் நினைக்கிறேன். மீன்மேல் வந்து ஒரு ஒருத்தவங்களோட இன்வால்மெண்ட்டும் ஒரு ஒருத்தவங்களோட பெர்ஃபார்மன்ஸும் வந்து நிறைய வந்து ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு பேசிக்கலி. ஏன்னா எல்லாருமே ஆர்டிஸ்ட் பார்த்திங்கன்னா என் கூட சாக்ஷி அகர்வால் நடிச்சிருக்காங்க. அவங்களும் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டிஸ்ட் அவங்க. மீன்வைல் வந்து அவங்களோட நடித்ததும் வந்து நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக எனக்கு இருந்துச்சு. அதே மாதிரி காளி வெங்கட் சார் அவங்களும் ரித்விகா வந்து ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஒரு பெர்ஃபார்மன்ஸுன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ காளி வெங்கட் சார் அவர் நின்னார்னாலே போதும் அவருக்கு பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரித்விகா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம், என் கூட பரதேசியில் நடிச்சிருக்காங்க. அதனால எனக்கு நல்லா தெரியும் அவங்க எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்றது. அந்த கதையில் வந்து அந்த கேரக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப அழகாக வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. உண்மையாக அப்படி தான் சொல்லணும் நாங்கள். ஏன்னா ஒரு ஒருத்தர் இந்த மாதிரி இப்போ சஹானா ஜான் விஜய் சார் எல்லாருமே அவ்வளோ இன்வால்வ்டாக ஒரு ஒரு கேரக்டரையும் எலிவேட் பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஜேர்னி இது எங்கள் எல்லாருக்குமே. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அவங்க சொன்னார் அந்த ப்ராசஸ் அவங்க ஹோல் ப்ராசஸ் பார்த்தாங்க சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க. திடீர்னு சொல்லிட்டு டைரக்டர் சத்தன ஸோ அந்த ஸ்டோரி உங்களோட கேரக்டர் கேட்கும்போது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் தாட் என்ன இருந்தது மைண்டில்? இல்லை எனக்கு பிடிச்சிருந்தது ஆக்சுவலாக வந்து அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்தது. ஏன்னா நம்மளுக்கே எனக்கு வந்து நடிக்கும்போதே வந்து கன்ஃபியூஸ் ஆச்சு, என்ன பண்ணுறோம், இப்படி ஒரு சீன் இருக்குது அப்படியும் ஒரு சீன் இருக்கும். ஸோ என்ன பண்ணுறோன்றதே புரியாமல் இருக்குது. ஆனால் இல்லை அதுக்கு தான் நான் புரியாத மாதிரியே சொல்லிட்டு இருக்கேன், அப்படிதான் இருந்துச்சு. ஸோ வேறு எதுவும் டேரக்டர் தான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ மற்றவங்களோட போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போ நான் ட்ரைலரில் தான் நானே பார்க்குறேன். ஸோ எனக்கு வந்து என்னோட போர்ஷன்ஸை அப்போ சொன்னார், மற்றபடி மற்றதில் வந்து எனக்கே தெரியாது. ஸோ ட்ரைலர் பார்க்கும்போது எனக்கே பயங்கர ஆர்வமாக இருக்குது எப்படி இருக்கும். ஏன்னா ஒவ்வொன்றுமே வந்து அப்படியே கான்ட்ராஸ்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்குமோ அப்படின்ட்டு எனக்கே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்குது. நானே வந்து மூவி ரிலீஸ் அப்போ தான் பார்க்கணும் அப்படின்னு ஸோ வெயிட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சஹானா, உங்களுடைய கேரக்டர் ஆர்க் பற்றி சொல்லுங்கள். கேரக்டர் நேம் கேரக்டர் ஆகும் அதை பற்றி ரிவீல் பண்ண முடியாதுன்னு தெரியும், சும்மா லைட்டாக ஏதாவது சொல்லணுன்னா என்ன சொல்வீங்க? இல்லை அது அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே சீக்வன்ஸ் தான். ஸோ பஸ்குள்ள நடக்குது அப்படின் போது வந்து உங்களுக்கு நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது இல்லையா. ஸோ ஸ்டோரி ரிவீல் ஆயிடும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணனா. ஸோ பஸ்குள்ள ஒரு சீக்வன்ஸ் நான் எதுக்காக சாரி கேட்கறேன் அப்படின்ற மாதிரி வரும். இவங்களோட காம்பினேஷன்ஸில் உங்களுக்கு சீன்ஸ் இருந்ததா இல்லை? இல்லை டோட்டலாக அதுதான். இப்போ நாலு நாலு டைப் ஆஃப் ஒரு ஜானர் தான் இது. இவங்களும் கால் ஐ மீன் சாரி ஜான் விஜய் சாரும் இவங்களும் ஒரு இதில் பண்ணியிருக்காங்க. நானும் சாக்ஷி அகர்வால் அவங்களும் ஒரு போர்ஷன் பண்ணியிருக்கோம். இது எதுவுமே ரிலவெண்ட்டாக இருக்காது, பட் அந்த சாரின்ற வேர்டு வந்து எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணும். ஸோ அது மாதிரி அந்த ஒரு டிஃப்ரெண்ட் எமோஷன்ஸை தான் வந்து ஒரே படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்க.
ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் அட்டம் டெஃபினட்டாக வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் எல்லாருக்குமே. கண்டிப்பாக, ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போதுமே வந்து கட்ஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சஹானா, நீங்கள் வந்து நிறைய டெலிவிஷன் ப்ராஜெக்ட் நீங்கள் ஒர்க் பண்ணி நாங்கள் பார்த்துருக்கோம், இப்போ நீங்கள் வந்து மூவிஸ்க்குள்ளே வந்து அடியெடுத்து வச்சிட்ருக்கீங்க. ஸோ என்ன டிஃப்ரெண்ட் நீங்கள் ஏதாவது ஃபீல் பண்ணுறீங்களா, இல்லை விச் இஸ் ஈஸியர் ஃபார் யூ? ஈஸி அப்படின்னு சொல்ல முடியாது, ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட சேம் தான். ஏன்னா டைமிங் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அவ்வளோதான். இது வந்து 9 to 9 இருக்கும் டிவியில், மற்றபடி மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clockலாம் பேக்கப் ஆகிடும். ஸோ அவ்வளோதான், வேறு எதுவும் பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லை. அதே மாதிரி இங்கே டைலாக்ஸ் நிறைய இருக்கும், நம்ம பக்கம் பக்கமாக பேசுகிற மாதிரி இருக்கும். அங்கே டைலாக்ஸ் கம்மியாக இருந்தாலும் அந்த சீன் வந்து சீக்கிரமாக முடிகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் சார், தமிழ் சினிமாவில் உங்கள் ஜேர்னி பற்றி ப்ரீஃபாக சொல்லுங்கள். இல்லை, என்னோடய ஜேர்னி பார்த்திங்கன்னா, நான் கிட்டத்தட்ட 2008 நான் இருக்கேன். நான் ஃபஸ்ட் என்னோடய மூவி வந்து 2011 ரிலீஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் 2013 பரதேசி ரிலீஸ் ஆச்சு. ஸோ என்னோடய ஜேர்னி வந்து கொஞ்சம் ஒரு ஸ்லோ ப்ராசஸ் தான் எனக்கு. பட் நான் வந்து ரொம்ப செலக்டிவாக சில விஷயங்கள் வந்து டிஃப்ரெண்ட்டாகவும் கொஞ்சம் இம்பேக்டோட சில விஷயங்கள் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்காங்க, இப்போ என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எல்லாமே பண்ணுறதுக்கு நிறைய பர்சன்ஸ் இருக்காங்க. பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் மாதிரி பண்ணணுன்றது தான் என்னோடய மெயின் என்னோடய எய்மு. பெரிய ஒரு ஹீரோ ஆகணும், பெரிய லெவலில் டெவலப் அந்த மாதிரிலாம் ஒரு ஒரு தாட் இல்லைன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டூ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேரக்டர்ஸ் கேரக்டர்ஸ் பண்ணி அதில் ஒரு நல்ல ஒரு நேம் எடுக்கணுன்ற ஒரே ஒரு கோலோடு தான் இருக்கேன். ஐம் ஜஸ்ட் கீப்பிங், சின்ன ஒரு கோல் தான் எனக்கு, அது வந்து பொறுமையாக அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறேன், அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் மேம், உங்களுடைய போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து சொன்ன மாதிரி ஒரு பஸ்ஸில் ஷூட் பண்ணப்பட்டதுன்னு சொன்னீங்க. ஸோ அது உங்களுக்கு எந்த அளவுக்கு சேலஞ்சிங்காக இருந்தது, இல்லை வந்து லொக்கேஷன்ஸ் மாறல அப்படிங்கிறனால எனக்கு கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது அப்படின்னு சொல்வீங்களா? லொக்கேஷன் மாறல, ஸோ அது வரைக்கும் ஓகே. பட் என்னன்னா, கூட பண்ணவர் வந்து ஜான் விஜய் சார்ன்றதால வந்து ஆக்சுவலி இவங்க போர்ஷன் ரொம்பவே இவங்களுக்கு சீரியஸாக இருக்கும், மற்றவங்களுக்கு எங்களுக்குலாம் ஆக்சுவலி அவர் கவுண்டர் போட்டே இருப்பார், செம ஃபன்னியாக இருந்தது. இவங்க தான் பஸ்ல மற்றவங்க எல்லாம் அவ்வளோ கண்டுக்க மாட்டாங்களே, மற்றவங்க எல்லாம் பயங்கரமாக சிரிச்சுட்டு இருக்காங்க, நான் மட்டும் அந்த சிரிப்பை அடக்கி அடக்கி ஒவ்வொரு சீனும் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஆமாம், ஸோ அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அவர் கூட சேர்ந்து பண்ணும்போது. மற்றபடி ஜாலியான பர்சன், ரொம்ப ஜாலியான பர்சன். டைரக்டர் சாரும் வந்து ரொம்ப ரொம்ப ஜாலி, அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியும் அவர். இப்போ நான் அவர் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு சில டைரக்டர்ஸ் வந்து அவங்க ஸ்டைலில் நம்மளுக்கு ஆக்டிங் சொல்லிக் கொடுப்பாங்க, அது தான் வரணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. பட் இவர்கிட்ட என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, நம்மளுக்கு சீனும் டைலாக்ஸ் சொல்லிடுவார், அது நம்ம ஸ்டைலில் பேசிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி நம்ம டைலாக்ஸ் நம்ம சொன்னோம்னாலும் ஏற்றுப்பார், ஓகே அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா ஏற்றுக்குவார். ஸோ அதனால நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வெரைட்டி ஆஃப் காஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்ஸ் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. ஸோ கண்டிப்பாக வந்து ஃபன் மூமெண்ட்ஸ் அப்படின்றது நிறையாவே வந்திருக்கும், அதுவும் டேரக்டர் சார் வந்து ரொம்ப காமெடி நிறையா பண்ணுவார்ன்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ அந்த மாதிரியான மறக்க முடியாத மூமெண்ட்னா என்ன சொல்லுவீங்க? மறக்க முடியாத ஷாட்னா, அந்த பஸ்ஸில் வந்து சேசிங் சீன்லாம் வந்து ஒரு ஒரிஜினலாகவே பண்ணாங்க. ஸோ கொஞ்சம் உண்மையாகவே பயமாக இருந்தது, ஐயோ எங்கே போய் மோத போகிறாங்களோ தெரியலையே அப்படின்ற மாதிரி. ஸோ அதெல்லாம் அது கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அந்த டைம். மற்றபடி ஆஃப் ஸ்க்ரீனில் வந்து அதுதான் ஃபுல் காமெடி. அந்த ஷார்ட் இல்லாத டைம்லேயும் சரி, ஷார்ட் இருக்கிற டைம்லையும் சரி, அவர் வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே தான் இருப்பார் எல்லாரையுமே, ஜான் விஜய் சார். ஸோ அதுதான் எனக்கு ஒவ்வொரு வாட்டி, அப்போது எங்கிட்ட வந்து ஒரு வாட்டி கேட்டால் இருக்கும், சாக்லேட் பிடிக்குமா அப்படின்னு. ஆ பிடிக்குமே அப்படின்னா, பிரேக்கில் வந்து சில்க் வாங்கிட்டு வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டாரு. ஸோ எனக்கும் வந்துருச்சு சில்க்கு. ஸோ இது ஒரு விஷயம் நடந்தது ஆஃப் ஸ்க்ரீனில். வெரி ஸ்வீட். ஸோ உங்களோட படத்துடைய டேக்லைன் வந்து குட்டி ஸ்டோரிஸ் வித் லிட்டில் ஸ்டோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கீங்க. ஸோ உங்களுடைய லைஃப் ஸ்டோரியில் வந்து யாருக்காவது நீங்கள் சாரி சொல்லியிருக்கீங்க மறக்க முடியாத மொமெண்ட், அப்படி இல்லாட்டி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் யாருக்கு? இல்லை, எனக்கு அந்த மாதிரி ஒரு மொமெண்ட்டு இந்த லெவலுக்கு வந்தது கிடையாது. சாரி, நிறைய இடத்துல நம்ம சாரி டக் டக்குன்னு சொல்லிடுவோம், ரொம்ப டீப்பான சாரி இதுவரையும் நான் அந்த லெவலுக்கு பெரிய தப்பு பண்ணது கிடையாது, பண்ணவும் போகிறதில்ல. ஸோ ஆப்வியஸ்லி எனக்கு அந்த மாதிரி இருந்துடல. பட் ஆனால் இந்த படத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு ரிலேட்டடாக வரும், அது வந்து ஈஸியாக கனெக்ட் ஆகும் நிறைய பேருக்கு. எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன சாரீஸ் வந்து நம்ம டே டு டே லைஃப்பில் சொல்லிட்டு தான் இருக்கும், அதை நம்ம மறுக்கவே முடியாது. ஸோ அதோட அவ்வளோதான், அதோட தான் போயிட்டு இருக்கு. இன்னும் பெரிய லெவலில் இன்னும் ஐயோ நான் ரொம்ப ரெக்ரெட் பண்ணி இன்னும் உங்களுக்கு சாரி சொல்லணுன்ற ஒரு சுச்சுவேஷன் எனக்கு இன்னும் வரல லைஃப்பில். அது நல்லது தான், அதனால் அதோட அப்படியே போட்டோம் அப்படியே ஜாலியாக. நீங்கள் சொல்லுங்கள் சார், உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? அது ஃபன்னியாக கூட இருக்கலாம், வேறு வழி இல்லையே, மாட்டிட்டாங்க பெருசாக. இன்னைக்கு பார்த்தேன் எல்லா இன்டர்வியூ இல்லை, அதான் நான் வந்து இப்போது ரீசெண்டாக வந்து என் ஹஸ்பண்டோட சண்டை போட்டிருந்தேன். ஸோ அவர்கிட்ட தான் சாரி கேட்கணும், ஆல்ரெடி இப்போ தான் கேட்டு வந்தேன், மறுபடியும் வேணால் கேட்டுக்கிறேன் சாரி.
ஓகே, உங்களோட ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட் பற்றி சொல்லுங்கள். ஃப்யூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் இப்போது அடுத்து ஒரு நாங்கள் இதே டீமாக ஒரு ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு ஃபேண்டசியான ஒரு விஷயங்கள் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறோம். இமீடியட்டாக அதையும் ஸ்டார்ட் பண்ணுறோம். அது இல்லாமல் இன்னொரு ரெண்டு ப்ராஜெக்ட்ஸும் பண்ண போகிறேன். ஒரு வெப்சீரீஸ் ஒன்று பண்ண போகிறேன். ஸோ அதுதான் இப்போ லைனப்பில் இருக்குது. ஸோ ஒன்றுன்னா அப்படியே வெளியில் வரும் கொஞ்சம் கொஞ்சமாக. உங்களுடைய படங்கள் லைனப் பற்றி சொல்லுங்கள் மேம். இப்போது வந்து தெலுங்கில் ஒன்று பேசிகிட்ருக்கோம், தமிழில் ஒன்று பேசிகிட்ருக்கோம். ஸோ இன்னும் எதுவும் மற்றது எதுவும் எனக்கு டீட்டெயில் சொல்ல முடியாது இப்போது. ஓகே ஓகே. தெலுங்கு நீங்கள் இப்போ தான் லான்ச்சா இல்லை இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்களா தெலுங்கு? ஆக்சுவலாக தெலுங்கு மூவி இதுக்கு முன்னாடி வந்து பண்ணேன், பட் இன்னும் ரிலீஸ் ஆகலை. இந்த கோவிட்னால வந்து அவங்க ஹாஃப் மூவி மட்டும் ஷூட் பண்ணாங்க. மற்றபடி இப்போ வந்து செகண்ட் மூவி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். என்னென்னா வந்து இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் பற்றி நான் டெஃபினட்டாக சொல்லணும். ஏன்னா சினிமோட்டோகிராஃபர், அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இவங்க எல்லாருமே வந்து அவங்களோட ஹார்ட் அண்ட் சோல் போட்டு வேலை செஞ்சுருக்காங்க. அதை நீங்கள் படம் பார்க்கும் போதே தெரியும். டெஃபினட்டாக வந்து அவங்க இல்லாட்டி இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த லெவலுக்கு க்ரூம் ஆயிருக்காது. எஸ்பெஷலி சினிமோட்டோகிராஃபர் அண்ட் மியூசிக் டைரக்டர், எடிட்டர், இவங்க மூணு பேரோட பார்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹைலைட்டான ஒரு பார்ட். அண்ட் ஆர்ட் டைரக்டர் எல்லாம் அவங்களோட பார்ட்ஸ் பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இந்த டைமில் நாங்கள் அவங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைக்கிறோம். ஏன்னா வித்தவுட் தம் இந்த ப்ராஜெக்ட் வந்து இந்த லெவலுக்கு வந்து அது எலிவேட் ஆகிருக்காது. அது டெஃபினட்டாக எல்லாருமே நீங்கள் பார்க்கும் போது அது உங்களுக்கு அது தெரியும். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு தேங்க் தம், தேங்க் தம் ஆல். ஸோ தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் விஷ் பண்ணுற மாதிரியே வந்து உங்களுடைய ஃப்யூச்சர் லைன் அப்பான ப்ராஜெக்ட்ஸுமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையிடும் சொல்லிட்டு வாழ்த்திக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.